குவைத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குவைத் நாட்டில் இடம்பெற்ற விசேட செய்திகளின் தொகுப்புகளை பார்ப்போம் குவைத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்தாயிரத்தி முந்நூறு சைபர் தாக்குதல் நடைபெறுகின்றது அதாவது குவைத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு ஐந்தாயிரத்தி முந்நூறு பேர் சமூக வலைத்தளம் ஊடாக பாதிக்கப்படுகின்றனர் இணைய பாதுகாப்பு நிறுவனம் இதனை மேற்கோள் காட்டு ஊடக அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக கணனி அமைப்பில் இருக்கும் கூப்புகளை திருடி பத்து வகையான வைரஸ் சிக்கலான குறியீடுகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் இடம்பெறுகின்றன இம்மாதம் பன்னிரெண்டாம் திகதி அதிகளவு இணைய தாக்குதல் இடம்பெற்றதாகவும் இதில் ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சைஃபர் தாக்குதல் இடம்பெற்றது உலகளவில் சைஃபர் ஹக்கிங் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் குவைத்தும் இறக்கிறது குவைத்தில் சமூக வலைத்தள மோசடிகள் அதே நேரத்தில் இணைய மோசடிகள் அதிகரித்து காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது குவைத்தில் சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிரான கடுமையான பாதுகாப்பு சோதனைகளை தொடருமாறு தற்காலிக பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஸ்ரீ தால் கடுமையான உத்தரவு நாட்டின் பாதுகாப்புக்கு எதிராக செயற்படுபவர்கள் கடுமையாக கையாளப்படுவதோடு சட்டத்தை அனைவரும் சமமாக மதிக்க வேண்டாம் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் இந்த ஆண்டில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு நீங்கள் உடனடியாக தீர்வு காண என்றார் புதிய அமைப்புகள் குறித்தும் துணைச் செயலாளர் பாடசாலைகள் கல்லூரிகள் மாணவர்கள் செல்வதற்கு வசதியாக சாலைகளின் மேம்பாடுகளை நீங்கள் தரமுயர்த்த என்றார் அனைத்து பெரிய மற்றும் இரண்டாம் நிலை சாலைகளில் போக்குவரத்து ரோந்து பணியை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார் இதே நேரத்தில் குவைத்தில் சட்டத்தை முறுகளுக்கு எதிரான கடுமையான பாதுகாப்பு சோதனையை என்ன கடுமையாக தொடருமாறும் கடுமையான துணியில் உத்தரவு வழங்கியிருக்கந்தார் குவைத்தில் இருக்கும் வீட்டு பணியாளர்களின் விசேட கவனத்திற்கு இந்திய தூதரகம் தரும் புதிய வழிகாட்டுதல்கள் குவைத்தில் வீட்டு பணியாளர்கள் திருத்த திருத்தப்பட்ட புதிய சட்டத்தின் அடிப்படையில் தொழிலாளியின் உரிமைகள் அரபு மற்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வேலை ஒப்பந்தம் கட்டாயம் தொழிலாளியின் மாத ஊதியம் குவைத் உள்துறை அமைச்சில் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக இருக்கக்கூடாது அதாவது இந்திய வீட்டுப் பணியாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் மாதம் நூற்றி இருபது தினார் வேலையில் சேர்ந்த திகதியில் ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் பணியாளருக்கு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் எந்த குறையும் இல்லாமல் முதலாளி வழங்க வேண்டும் ஊதியத்தில் தாமதம் ஏற்பட்டால் தாமதத்துக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் பத்து தினார் முதலாளி பணியாளருக்கு செலுத்த வேண்டும் முதலாளி தொழிலாளருக்கு உணவு உடை மருந்து சிகிச்சை போதுமான தங்கமிடம் இலவசமாக வழங்க வேண்டும் ஆனால் இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குவதற்கு அவர்கள் தயங்குகின்றார்கள் அதே நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் தயங்குகந்தார்கள் தொழிலாளிக்கு குறிப்பிட்ட நீரை வேலைக்கான ஊதியம் முதலாளி வழங்காத பட்சத்தில் குழு விசாரணை நடத்தி இரட்டிப்பு இழப்பீடு வழங்க முதலாளிக்கு உத்தரவிட வேண்டும் பணியாளருக்கு வாராந்திர ஓய்வு ஆண்டு விடுமுறை முதலாளி வழங்க வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மாத ஊதியத்தின் வர பணிக்கு இடைப்பட்ட பலனாக வழங்க வேண்டும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அல்லது மனித கண்ணியத்தை பயன்படுத்தும் அல்லது புண்படுத்தும் அபகாயமான எந்த வேலையும் செய்ய தொழிலாளி கட்டாயப்படுத்தக் கூடாது அதிகபட்ச நேரம் பதினைந்து மணி நேரம் அல்லது பன்னிரெண்டு மணி நேரம் மிகாமல் இருக்க வேண்டும் இதே நேரத்தில் பணியாளரன் அதாவது வீட்டுப் பணியாளரின் அனுமதி என்று பணியாளரின் தனிப்பட்ட ஆவணங்கள் வைத்திருக்க கூடாது இது குவைத்தில் இருக்கும் இந்திய தூதரகத்தின் திருத்தப்பட்ட வீட்டு பணியாளர் தொடர்பான புதிய சட்ட திருத்தங்களின் ஆவணம் தொடர்ந்து குவைத்துக்கான இன்றைய நாணய பெறுமதிகள் முதலில் இலங்கை ரூபாவில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா இந்திய ரூபாவில் இருநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா இன்றைய நாளின் சராசரியான வெப்பநிலை நாற்பத்தி நான்கு என்று சொல்லப்படுகின்றது இரவு நேரங்களில் இருபத்தி நான்கு என்று சொல்லப்படுகின்றது சிறிய அளவிலான மேகமூட்டங்கள் ஆங்காங்கே என்ற தகவலும் சொல்லப்படுகின்றது குவைத்தில் தோஹா பகுதியில் அதிகாலை குடிமகன் பீட்டின் முன் வீசப்பட்ட நிலையில் புதிதாக பிறந்த அதாவது உயிருடன் இருந்த ஒரு பெண் குழந்தை ஒன்று இன்றைய தினம் மீட்கப்பட்டு இருக்கின்றது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அந்த குழந்தை தற்சமயம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக அருகில் இருக்கும் சிசிடி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை விசாரணை இடம்பெற்று வருகின்றன இதே நேரத்தில் உயிருடன் மீட்கப்பட்ட குழந்தை பெண் குழந்தை என்றும் அறிய முடிகின்றது குவைத்தில் திங்கக்கிழமை நீங்கள் கிட்டத்தட்ட காலை அதிகாலை நேரம் பத்து மணி அப்படி நாட்டின் அனைத்து கவர் நேற்றுகளிலும் ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும் குவைத்திற்கு புதிதாக வந்த உறவுகள் இந்த சத்தம் என்ன என்று உணர்ந்திருப்பீர்கள் நிலநடுக்கம் போன்ற பீரிடர் காலங்களில் நாட்டில் வசிக்கின்ற மக்கள் தங்களை பாதுகாத்து கொள்ளும் வழிமுறையை விளக்க இந்த எச்சரிக்கை மணி அளிக்கப்படுகின்றது இது சோதனை அடிப்படையில் ஒலிக்க விடப்பட்டதாக அறிய முடிகின்றது ஆகவே குவைத்துக்கு புதிதாக வந்த உறவுகள் இந்த சத்தம் என்னவென்று குழம்பி இருக்கின்றீர்கள் இதே நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் இந்த சோதனை நடைபெறுவது வழக்கம் குவைத்தில் வசிக்கின்ற பழைய நபர்களுக்கு இது நல்ல பரிச்சயம் குவைத் நாட்டில் சராசரி சம்பளம் எவ்வளவாக இருக்கும் பலகுடான் நாடுகள் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பண மதிப்பில் மிக வலிமையான நாடாக குவைத் இருக்கின்றது இங்கே உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் வேலை செய்கின்றார்கள் இந்த நிலையில் இலங்கை மக்கள் இந்திய மக்கள் என்று நமது தமிழ் பேசும் உறவுகள் நிறைய பேர் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் குவைத்தில் நூற்றி எழுபத்தி நான்கு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நம்புவீர்களாக ஆம் பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் இருபத்தி நான்கு லட்சம் பேர் இவர்கள் பல்வேறு துறைகளில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நடப்பாண்டின் காலத்தில் கூட பல்வேறு நபர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் குவைத் நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கும் குவைத் நாட்டு குடிமக்களுக்கு ஒரு மாத சம்பளம் சராசரியாக ஆயிரத்தி ஐநூறு தினார் ஆகவே கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் நான்கு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபா இலங்கை மதிப்பில் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் எவ்வளவு என்ற இதே நேரத்தில் குவைத் நாட்டு குடிமக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் ஆயிரத்தி ஐநூறு தினார் சம்பளம் வெளிநாட்டு தொழிலாளியாக இருந்தால் சராசரியாக மாத சம்பளம் அரசு தொழில்களில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று ரூபா சம்பளமாக கிடைக்கின்றது இது இந்திய ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபா சில அரசாங்க துறைகளில் எழுநூற்றி ஐம்பது தினார் வரை சம்பளம் மத சம்பளம் கிடைக்கின்றது உண்மையில் சராசரியாக ஒரு வீட்டுப்பணி பெண்ணுக்கு எவ்வளவு சராசரி சம்பளம் வழங்கப்படுகின்றது தெரியுமா குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் குவைத்தினுடைய சிறையில் அடைக்கப்பட்ட இந்திய சிவிலியர்கள் நடந்தது என்ன குவைத் நாட்டில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் முப்பது இந்தியர்கள் சிக்கினார் இவர்கள் சிறையில் தள்ளப்பட்டுள்ளனர்கள் இவர்களை மீட்க இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டாம் குவைத் நாட்டில் ஏராளமான இந்தியர்கள் வேலை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக செல்வீர்களுக்கு என்றுமே குறைவில்லை பல்வேறு மாநிலங்களிலிருந்து குவைத் சென்று வேலை செய்கின்றார்கள் இந்த நிலையில் குவைத் நாட்டின் மாரிய நகரில் இருக்க தனியார் கிளினிக் ஒன்றில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் அறுபது பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் முப்பது பேர் இந்தியர்கள் அதில் பத்தொன்பது பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் சிபிலியர்கள் இவர்களில் ஐந்து பேர் கைக்குழந்தையுடன் வசித்து வந்தனர் கை செய்யப்பட்டுள்ளதனால் அவர்களின் குழந்தைகள் பாதிக்கப்பட நிலை உருவானது இதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக குவைத் உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் கை செய்யப்பட்ட செபிலிகளிடம் உரிய லைசன்ஸ் கிடையாது என்றாம் அங்கு வேலை செய்வதற்கான போதிய தகுதி இல்லை என்றாம் இவ்வாறு வேலை செய்பவர்கள் சட்டவிரோத செயல் ஈடுபடுபவர்கள் என்றாம் இவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது குவைத் அரசாங்கம் சார்பில் இது பற்றி செவிலியர்கள் குடும்பத்தினர் கூறுகையில் எங்கள் பெண்களிடம் உரிய லைசன்ஸ் இருக்கின்றது அங்கு வேலை செய்வதற்கு போதிய தகுதியும் சென்றுள்ளனர் உரிய விசா ஸ்பான்சர்ஷிப் ஆகியவை வைத்திருந்தனர் கிளினிக்கின் உரிமையாளருக்கும் ஸ்பான்சருக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த பாதுகாப்பு சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த நிலையில் குவைத் துறையில் அடைக்கப்பட்டிருக்கும் எமது உறவுகளை இந்தியர்களை மீட்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அவர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் விரைவில் இந்தியர்கள் விடுவிக்கப்படுவர் என்ற நம்பிக்கை வெளியாகி இருக்க குவைத்தில் குடியிருப்பு விசா புதுப்பிக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டாம் குவைத் நாட்டில் வசிப்போர் தங்களது குடியிருப்பு விசாவை புதுப்பிக்க வேண்டுமெனில் எந்தவித கடன் தொகையும் நிலுவைத் தொகையும் வைத்திருக்க கூடாது அனைத்தையும் முழுமையாக செலுத்தி இருக்க வேண்டாம் அப்படி செய்தால் மட்டுமே விசா புதுப்பிக்கப்படும் இல்லையெனில் கடும் நடவடிக்கை பாயும் இதோட்பாக கொண்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட நிலையில் குவைத் நாட்டின் உள்துறை அமைச்சு அறிவித்துள்ள விடயங்களுக்கு அமைய உட்பட வேண்டும் நிலுவையில் இருக்கும் வெளிநாட்டவர் கடன் தொகை வசூலிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள் ஆகவே விதிமுறை மீறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே விசா மாற்றங்களுக்கான பரிந்துரைகளின் அடிப்படையிலும் தற்சமயம் விசா மாற்ற வேண்டுமாக இருந்தால் முதல் நிபந்தனையே இதை வைக்கின்றார்கள் நன்றி மீண்டும் என்ன மறு குவைத் பற்றிய பிசில செய்திகளின் தொகுப்புக்களோடு உங்களை சந்திப்போம் நன்றி